எதிர்பாராத விதமாக நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆகுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக அது அவங்களுக்கு இருக்கும். அப்படியான ஒரு சம்பவம் தான் இலங்கையில பதிவாகி இருக்கிறது. நுவரெலியாவுக்கு இப்ப நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வசந்த காலம் இல்லையா, நிறைய பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்கும் இல்லையா, அப்போ பூக்கள் விற்பனை அங்க அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் தான் இப்போ சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் இலங்கையில மட்டுமே இல்லங்க, உலக அளவுல சர்வதேச ரீதியாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. டிக்டாக், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல குறுகிய காலத்துல மிகவும் பிரபல்யம் அடைந்தவர் தான் திலீப் மதுசங்கர். இவர் நுவரெலியா கண்டி பிரதான வீதியோட கொண்டகலை பிரதேசத்துல பூங்கொத்துகளை வந்து விற்றுவாராரு. அண்மையில இலங்கை வந்த சீன சுற்றுலா பயணிகள் சிலரால பதிவு செய்யப்பட்ட திலீப் மதுசங்கவோட வீடியோ வந்து பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. திலீப் மாதிரியே நுவரெலியா வீதியில பூங்கொத்துகளை விற்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. மயக்கும் புன்னகையோடும் துடிப்பான ஆற்றலோடும் சுற்றுலா பயணிகளுக்கு பூக்களை விற்பனை செய்யும் இந்த இளைஞனுக்கு வந்து இப்போ 17 வயசு ஆகுது. 10 வயசுலயே ஸ்கூல் படிப்பை கைவிட்ட மதுசங்கர் இப்போ தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த பூக்களை விற்று குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அம்மாவும் அப்பாவும் காய்கறி விற்பனை தொழில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட வருமானம் குடும்பத்தோட அன்றாட செலவுகளுக்கு போதுமானதாக இல்லாததால பூ விற்கிறதுக்கு மதுசங்கர் முடிவு செய்திருக்கிறாரு. மதுசங்கர் தன்னுடைய பூக்களை விற்கிறதுக்கு சில சமயங்கள்ல கிலோமீட்டர் தூரம் மலை பாதைகள்ல சுற்றுலா பேருந்துகளுக்கு பின்னால ஓடுறாரு. சில நேரங்கள்ல நேரம் அதிர்ஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த டைம்ல நிறைய காசு கிடைக்கும், சில டைம் ஏமாற்றம் அளிக்குமாம். அந்த வகையில தான் சமீபத்துல மதுசங்கர் சுற்றுலா பயணிகளோட பேருந்தை நிறுத்த முயற்சித்த காணொலி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்னு சொல்லும் போது இலங்கையில மட்டுமே இல்லாம சர்வதேச அளவுல இவருடைய காணொலிகளும் புகைப்படங்களும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகளோட பஸ் இடைமறிக்கிறதுக்காக மலைப்பாதைகள் வழியாக ஓடும் போது குறைந்தது 4 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மதுசங்கர் வழிவாரத அவங்க பாத்திருக்கிறாங்க. அன்றைய தினம் மதுசங்கர் விற்பனைக்காக வச்சிருந்த எல்லா பூக்களையுமே அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டுமே இல்லாம மதுசங்கர் குறித்த வீடியோவை வந்து இவங்க தான் சோசியல் மீடியாஸ்லயும் பதிவேற்றி இருக்கிறாங்க. குறிப்பாக சீனாவில மதுசங்கரோட வீடியோ பிரபல்யமானது. அது மட்டும் இல்லாம மதுசங்கர் பூ விற்பனை செய்யற மாதிரியான AI புகைப்படங்கள், ஓவியங்கள்னு சொல்லி அனைத்துமே இப்ப சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்படி மதுசங்கர் வந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேருந்துகளும் மறித்து ஓடி ஓடி பூ விற்பனை செய்யறத பார்த்த சுற்றுலா பயணி ஒருத்தருக்கு அழுகையும் கூட வந்துருச்சு. இது குறித்தான ஒரு வீடியோ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு.唯一变的是小哥已经不再是当地的那个孩童，至少这一刻，他是快乐的，我也是。你好，欢迎来到斯里兰卡。斯里兰卡，加油！加油！没有翅膀的孩子只能全力奔跑。 或许命运被他的坚持所动容，让所有善良的人看到他。如果有天恰好你也来了斯里兰卡，亲爱的朋友，别紧张，放轻松，因为这是一个软微小国度。